சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடந்த 6ஆம் தேதி சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் இந்து மக்கள் கட்சியினர் சார்பில் விபூதி பூசியவாறு காவி சட்டை அணிந்தவாறும் உள்ள அம்பேத்கர் படத்துடன் கூடிய சுவரொட்டிகள் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு காவி சாயம் பூசி அவமதித்த சங் பரிவார் கும்பலை கண்டித்தும் திருவள்ளுவர் தந்தை பெரியாரை தொடர்ந்த புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த சங் பரிவார் கும்பலை கைது செய்ய கூறியும் நாளை அனைத்து மாவட்ட தலைநகரத்திலும் விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் பங்கேற்கிறார். தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த கோரியும் இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக மீனவர்களின் மீன்பிடி படகுகளை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் ஆத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல அமைப்பு செயலாளர் தமிழினியன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் செல்வி, இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன், ஆழ்வார் திருநகரி கிழக்கு ஒன்றிய பொருளாளர் சங்கர், ஒன்றிய துணை செயலாளர்கள் வீரப்பன் அழகேசன், விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் சிவா, தென்திருப்போரை நகர பொருளாளர் ஐயப்பன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் ஆத்தூர் நகர துணை அமைப்பாளர் மாரிமுத்து, திருச்செந்தூர் நகர துணை அமைப்பாளர் ராம், காயல்பட்டணம் நகர துணை அமைப்பாளர்கள் முத்து கணேஷ், மாரிமுத்து, பைசல் ரஹ்மான், நரசிங்கன் விளை முகம் பொறுப்பாளர்கள் சந்துரு, முத்துக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றிய பூந்தோட்டம் கடைவீதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய பொருளாளர் சங்கர் ஒருங்கிணைப்பில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்திய பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியினை புதிய கொடிக்கம்பத்தில் ஏற்றி வைத்தார். இந்நிகழ்வில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் அந்தோணி, டாஸ்மாக் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சார்லஸ், ஊடக மைய மாவட்ட துணை அமைப்பாளர் என்கன் ரகுவரன், பேரளம் நகர செயலாளர் இளையராஜா மற்றும் தமிழோவியன் கவியரசன் இளையராஜா, நகர செயலாளர் பாஸ்கரன், குடவாசல் ஒன்றிய துணை செயலாளர் விலியரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். இயங்கக்கூடிய பொது இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பமானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேற்று விழாவில் பல்வேறு மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பெருந்தளவாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல்
சுற்றிலுள்ள அனைத்து கிராமங்களிலும் அனைத்து இடங்களிலும் ஏற்றுவேன் உத்தரவு வழங்கியிருக்கிறேன். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்ட பட்டவத்து கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்கு கூட மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் ஒத்துழைக்கவில்லை. ஆனால் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர்களுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். கொடி இல்லாதவர்கள் அனைத்து இடங்களிலும் கொடியேற்றுவோம் என்ற உறுதிமொழி ஏற்று கொடியேற்றி வருகிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மா வடிவழகன், திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை